சிட்லா பேசு நேயர்களுக்கு வணக்கம். பிஎம் ஸ்கீம் சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஊர் விலாத்திக்குளம். விலாத்திக்குளம் பகுதி மக்கள் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த எந்தெந்த திட்டத்தின் கீழே பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத அவங்களே ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. என் பேர் வந்து சத்திய சுகுமார். நான் வந்து விலாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பின்னாடினா சின்ன கடை மளிகை கடையாக வச்சிருந்தேன் நான். அப்போ எனக்கு சரக்கு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியதுனால வெளியில் நான் வந்து கொஞ்சம் காசுகள் பணங்கள் பெரட்டி போட்டு பார்த்தேன். என்னால் முடியல, வட்டி அதிகமாக இருந்தது, என்னால் கட்ட முடியல. என் பேர் மாரீஸ்வரி. விலாத்திக்குளம் ஊர் அடுப்பு சமைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப புகை பிடிக்கும், கண்ணுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு வரும். என் பேர் ஈஸ்வரி. எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க. எனக்கு ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு பெண் குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. என்ன படிப்பு செலவு கணக்கு செய்ய போகிறோம், குடும்ப செலவு கணக்கு செய்ய போகிறோம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, என் பேர் நாராயணன், நான் விலாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி. நான் ஒரு 25 வருஷமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பிளாட் பார்க்கல வியாபாரம் பார்த்துட்டு இருந்தோம். 2000 செய்ய எனக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு பொருளாதார ரீதியா. என் பேர் முத்தம்மா. என் பாரு விளாச்சிகள் பகுதி, ஒரு கிராமம். நாங்கள் பேப்பர் மூலமாக கஷ்டப்பட்டு இருந்தோம். நாங்கள் இதுக்கு வந்து வெளியே போய் வந்துருந்தோம். விளாச்சிகளத்துல வந்து நான் இதுக்கு முன்னாடி பின்னாடினா சின்ன கடை மளிகை கடையா வச்சிருந்தேன் நான். அப்ப எனக்கு சரக்கு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியதுனால வெளியில் நான் வந்து கொஞ்சம் காசுகள் பணங்கள் பெரட்டி போட்டு பார்த்தேன். என்னால முடியல, வட்டி அதிகமா இருந்தது, என்னால கட்ட முடியல. அப்ப அந்த முத்ரா திட்டத்துல லோன் கிடைக்கும்னு சொல்லி கேட்டதுனால அங்க போய் நான் பேங்க்ல போய் கேட்டேன். கம்மியான வட்டிக்கு என் குடும்பம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்துச்சு. அந்த லோன் கழிச்சு வியாபாரத்தை போட்டதுக்கு அப்புறம் வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதிகப்படிய லோன் வாங்கி இப்ப நான் நல்லா வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கேன், நல்லா சிறப்பா இருக்கிறேன். இந்த முத்ரா திட்டத்துல வந்து எனக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தவித அடமானமும் இல்லாம, யாரோட ஜாமீன்தாரும் இல்லாம எனக்கு வந்து லோன் கிடைச்சது. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு இந்த திட்டத்தை கொடுத்த பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நாங்க இதுக்கு முன்னாடி வர அடுப்பு சமைக்கல, ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப புகை பிடிக்கும், கண்ணுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு வரும். இப்ப மோடி அவர் வந்த பிறகு இந்த சிலிண்டர் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப கொஞ்சம் வசதியா இருக்கு. பிள்ளைய ஸ்கூலுக்கு போக செய்ய எல்லாத்துக்கும் நல்லத வசதியா இருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி மோடி அவரு. என் பேர் ஈஸ்வரி. எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க. ஒரு குழந்தை மூத்த குழந்தை பேரு வினிஷாஸ்ரீ, இளைய குழந்தை பேரு வினிஷாஸ்ரீ. எனக்கு ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு பெண் குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் கவலையா தான் இருந்துச்சு. என்ன பண்ண போறோம், ரெண்டும் பெண் குழந்தை ஆயிடுச்சு, ஒரு ஆண் குழந்தை கூட இல்லையே நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். என்ன படிப்பு செலவு தானே செய்ய போறோம், குடும்ப செலவு தானே செய்ய போறோம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, பிரதமர் மோடி அவர்களோட செல்வமுக சேமிப்பு திட்டத்தை பத்தி கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டுட்டு வீட்டார்கிட்ட சொன்னேன். அப்பவும் இதுல பணம் போட்டா இவ்வளவு போட்டா இவ்வளவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பத்தி சொன்னேன். சொல்லிட்டு அவங்களை போய் அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லி அதுல சேர்ந்துட்டோம். என் பிள்ளைங்க அந்த அதுல சேர்ந்ததுனால படிப்பு செலவு கல்யாண செலவு கூட அறிமுகப்படுத்தி திட்டத்தின் மூலம் பயன்படுத்தி செய்த பிரதமர் மோடி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சொந்த ஊரில் விலாத்திக்குளம் தான். நான் ஒரு 25 வருஷமா அது தொழில் பண்ணிக்கிட்டு, அதுக்கு முன்னாடி பிளாட் பார்க்கல வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த தொழில் ஆரம்பிச்சது கூட பரவாயில்லாம எனக்கு போடிக்கிட்டு. இந்த தொழில் வந்து எனக்கு ஏழை மக்களுக்கு ஒரு சொம்பு குடிச்சாச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். அதனால இந்த தொழில வந்து நான் செலக்ட் பண்ணேன். 2000 செய்ய எனக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு பொருளாதார ரீதியா. அந்த நேரத்துல இந்த மோடி ஐயா வந்து இந்த லோன் கொடுத்தாங்க, 10,000 ரூபாய் மோடி அக்கௌண்ட்ல இருந்து அவங்க முதல் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதை நான் நல்ல முறையை கட்டி ஒரு தொழிலை டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பழைய வீடு கட்டி முடிச்சவொடனே ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க விளாத்திகளுக்கு பொறுத்தவரைக்கும் சுற்றுவட்டாரத்துல கிராம மக்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அவங்க இங்க வந்தாங்கன்னா ஒரு செம்பு குடிச்சாச்சுன்னா அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சிடும். ரெண்டாவது இது பாரம்பரிய உணவு வேற, உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால கிராம மக்கள் அதிகமா விரும்பி வருவாங்க. அதனால எனக்கு இந்த தொழில ஒரு திருப்தி இருக்கு. அதனால இது தொடர்ந்து இந்த மோடி ஐயாவோட புண்ணியத்துல நான் தொழிலை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இந்த திட்டத்தை கொடுத்த மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நாங்க பாசி மூலமா கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்ப பாசி கொடுத்ததுனால எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. நாங்க இதுக்கு வந்து வெளியே போய் வந்துருந்தோம். இங்க பாத்து கொடுக்கிற பிறகு நாங்க பொம்பளை பிள்ளைய நாங்க எல்லாரும் நல்லா போய் வச்சுக்கிறோம். இந்த திட்டத்தை கொடுத்த மோடி ஐயாவுக்கு நன்றி. பெரும்பாலும் மக்கள் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த வேலை கிடைக்காததால நம்மளே சொந்தமா தொழில் தொடங்கினா என்ன அப்படின்னு முடிவு பண்ணி சொந்தமா தொழில் தொடங்கலாம். அதுக்கான முதலீடு இல்லாததால யார்கிட்டயாவது கடன் வாங்குவாங்க. அந்த கடனுக்கு வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டி கட்டுறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி அந்த கடனுக்கு வட்டி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலதிபர் ஆகிறாங்களோ இல்லையோ கடன்காரன் ஆயிடுவாங்க. ஸோ இப்படி கடன்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது, அவங்களும் சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் முத்ரா கடன் திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. விலாத்திக்குளத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் முத்ரா கடன் திட்டத்தின் கீழே பயனடைஞ்சு இன்னைக்கு அவங்களே சொந்தமா தொழிலதிபர் ஆகிற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டம், சாலையோர வியாபாரிகள் திட்டம், தூய்மை இந்தியா திட்டம், இந்த திட்டத்தின் கீழெல்லாம் பயனடைஞ்சிருக்கோம். இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்த மோடி அவர்களுக்கு
நன்றி அப்படின்ற மாதிரி விளாத்திக்குளம் பகுதி மக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே போல வேற எந்த பகுதி மக்கள் எந்த திட்டத்தின் கீழே பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இணைந்திருங்கள். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி. வணக்கம்.